அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் செய்த முறைகேடு தொடர்பாக தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதனால் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜி கலகலத்து தவிக்கிறாராம். சாதாரண வார்டு பிரதிநிதியாக இருந்தவர் படிப்படியாக வளர்ச்சி பெற்று கடந்த 10 ஆண்டுகள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்துள்ளார். இந்த துறையில் நடந்த முறைகேடு தொடர்பாக அதிகாரிகள் சமீபத்தில் ஆய்வு நடத்தி உள்ளார்கள். அப்போது கடந்த 10 ஆண்டு காலம் தனக்கென ஒரு தனி வட்டத்தை உருவாக்கி தனது செல்வாக்கை பல மடங்கு உயர்த்தியதாகவும் அந்த வட்டத்திற்குள் குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் உள்ளே வராதபடி பார்த்து கொண்டார் என்றும் அவர் மீது புகார்கள் எழுந்துள்ளது. ஆட்சி அதிகாரத்திலும் குடும்ப உறுப்பினர்கள் அதிகாரம் கொடிகட்டி பறந்ததாம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2393 கோடிக்கு பயிர்கடன் வழங்கியதிலும் கூட்டுறவுத்துறையில் சாக்கு ஏலத்திலும் சிறுவணிக கடன் நகை கடன் தள்ளுபடி உள்ளிட்ட இந்த துறையில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கிடைத்த வருமானத்தில் அவர் தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலத்திலும் கோடி கணக்கில் சொத்துக்களை வாங்கி குவித்து இருப்பதாக உளவுத்துறை ரகசிய அறிக்கை கொடுத்துள்ளது. இதனால் எப்போது என்ன நடக்குமோ என்ற பதற்றமாகவே செல்லூர் ராஜி இருந்து வருகிறாராம். இதிலிருந்து தப்பிக்க கட்சியின் சட்ட ஆலோசனை குழுவையும் நாடி வருகிறாராம். அதே சமயம் அவரால் பயனடைந்தவர்கள் எங்களை எங்கே காட்டி கொடுத்து விட போகிறாரோ என்கின்ற பயத்தில் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது.